ஹாய், வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன அரோரா டீ கார்டன் மிஸ்ட்ரி சீரியஸோட இன்னொரு பார்ட்டான ரீயுனைடட் அண்ட் இட் ஃபீல் சோ டெட்லின்ற ஒரு டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சீரியஸோட 14th எபிசோடு. ஆனால் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது 12th தான் இருக்கும். ஏன்னா முதல் ரெண்டு எபிசோடோட லிங்க் கிடைக்கலன்றதுனால நம்ம 3rd தான் ஸ்டார்ட் பண்ணோம். போன எபிசோடோட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தார், டே மாக்கா, நீ பண்ண எபிசோடு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பிளேலிஸ்டாக போட்டு விட்ட, அதில் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னே தெரியலடான்னு. ஒத்துக்கிறேன், தப்பு என்னோட தான். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னு வைங்க, 1, 2, 3 ஒவ்வொரு எபிசோடுக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஆக இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட கதை என்னன்னா, பொதுவாக நம்ம எங்கேயாவது போகிறப்போ அந்த இடத்துல நம்மளோட பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டோம்னு வைங்களேன், ஹே தோஸ்து படா தோஸ்து அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல. ஒரு ஃப்ரெண்டை பார்த்ததுக்கே எப்படின்னா, நம்ம கூடி பேசி நெருக்கமாக பழகின மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் ஒரே இடத்துல பார்த்தா எவ்வளோ மஜாவாக இருக்கும். அப்படிதான் இந்த படத்தில் பல வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்கூலில் படித்த எல்லாரும் சேர்ந்து ரீயூனியன்ற பேரில் ஒரு பார்ட்டி வச்சு அதில் கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை யார் யார் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு, ஒவ்வொருத்தவங்களோட கொலை பண்ணுறதுக்குண்டான மோட்டிவ் என்ன, இது இல்லாமல் அந்த கொலை எப்படியெல்லாம் நடந்திருக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு, இது எல்லாத்தையும் தீர இன்வெஸ்டிகேட் பண்ணி கில்லரோ கில்லியோ கொலை பண்ணவங்கள டிடெக்டிவான ஹீரோயின் கடைசியாக கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. ஒன்லைன் கேட்டது நீங்களும் கிளியரை கண்டுபிடிக்க ரெடியா இருப்பீங்களே, அப்புறம் என்ன, வாங்க சாட் புட்னு படத்துக்குள்ள போய் ரீயூனியன்ல அடிச்ச ரிவீட் எப்படி இருந்துச்சுன்றதை பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா, பல வருஷத்துக்கு முன்னால ஸ்கூல்ல படிச்ச ஒரு செட்டு பசங்க ஒரு ஹோட்டல்ல ரீயூனியன் பார்ட்டி நடத்துறாங்க. இதே செட்ல தான் ஆர்த்தர்ன்ற ஒரு போலீஸ் இருக்காரு இல்லையா, அவரும் படிச்சிருப்பாரு போல. ஆர்த்தர் பார்ட்டி நடக்கிற இடத்துல பயங்கர பரபரப்பா யாரையோ தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடிக்கிட்டே ஆர்த்தர் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல வர கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட இந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின், என்னங்க அவன் கெச்சானா இல்லையா அப்படின்னு யாரையோ பத்தி விசாரிக்க, இல்லையம்மா நான் அவனை தான் வளவி சாலி, மெயின்டெனன்ஸ் மேன் பிலிப்ஸ் இப்படி எல்லாரும் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்திருக்க, மேயர் அவங்களோட கதையை சொல்லி மீட்டிங் முடிச்சதும் ஹீரோயினும் சாலியும் நாளைக்கு நடக்க போற ஒரு ரீயூனியன் பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது இவ கூட யார் யார் படிச்சாங்களோ அவங்களுக்கான பார்ட்டி தான் அது. ஹீரோயின் கூட தான் ஆர்த்தர் சாலி இவங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க. நடக்க போற பார்ட்டிக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க கூடவே படிச்ச கேசின்ற ஒரு பொண்ணு தான் பாத்துக்கிறா. பண்ண போற அரேஞ்ச்மெண்ட்ஸ் உண்டான பிளான போடுறதுக்கு கேசிக்கு ஒரு இடம் வேணும். சோ ஹீரோயின் அவளோட லைப்ரரியவே செட் பண்ணி கொடுத்திருக்கா. இது இல்லாம ஸ்கூல் படிக்கும் போது ஆர்த்தர் ஒரு ஃபுட்பால் டீமோட கேப்டனா இருந்திருக்காரு. அதே டீம்ல ஒன் ஆஃப் த பிளேயரா இருந்து ஆர்த்தருக்கு ரொம்பவே நெருக்கமான நண்பனா இருந்த ஜாக்ன்ற ஒருத்தவன இந்த பார்ட்டிக்கு வரப்போறான். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் இவங்க பேசி முடிச்சதும் இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் அவ வேலை செய்யற லைப்ரரியில இருக்கும் பொழுது அங்க வந்த கேசி ஹீரோயினுக்கு ஒரு ஹாய போட்டுட்டு இவ ஒரு ரூமுக்குள்ள போய் இவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. இவளுக்கு பின்னாலேயே வந்த சாலி, எம்மா ஹீரோயின் பார்ட்டிக்கு ஜாக் வரதா சொல்லியிருந்தோம்ல, சரசத்துக்கு போறந்தவன் தனியா வராம அவன் பொண்டாட்டியையும் கூட்டு வரானாமா அப்படின்னு சொல்ல, அவன் முன்னாடியே கூட்டு வரான், இதுல இதுங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு விஷயம்னு மீட்டிங்க போட்டு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது ஜாக்கும் கேசியும் லவ் பேர்ட்ஸா இருந்தவங்க. ஆக்சுவலா 3 வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி ஜாக் ஏமின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாரும் ஒரே இடத்துல கூறிட்டா சக்காலத்தி சண்டை கன்ஃபார்ம் இல்லையா, அதை நினைச்சுதான் இவங்களுக்கு ஒரு பயம். சரி ஆனதாகட்டும் போனது போகட்டும் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு உறுதியா இருக்க, அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்த்தரும் ஹீரோவும் பேசிக்கிட்டே வெளியே நடந்து வரப்போ துள்ளி குதிச்சுட்டு இங்க ஓடி வந்த ஒரு பன்னாட, ஹே ஆர்த்தர் வாட்ஸ் அப் டியூட் அப்படின்னு பீட்டர் விட்டுட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜாக்ன்ற ஒருத்தனை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் தான் அந்த ஜாக். பார்ட்டிக்காக வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவன் ஊருக்கு வந்த அடுத்த செகண்டே இவனோட நண்பனான ஆர்த்தரை மீட் பண்றதுக்கு வந்துட்டான். ஆர்த்தரும் இவனை பார்த்த குஷியில வாப்பங்க பார்த்தே பல நாள் ஆச்சு, எங்க பார்ட்டிக்கு அவன் பொண்டாட்டி கூறிட்டு வரதா கேள்விப்பட்டேன், அவன் கூட வரலையா அப்படின்னு ஆர்த்தர் கேட்டதும் அந்த கொடுமையை ஏன் பங்கு கேக்குற, வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கமே எதுக்கு தனியா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிட்டு, என் அம்மா வீட்லயே ஸ்டே பண்ணிடலான்னு சொன்னேன், எந்த பொண்டாட்டிக்கு மாமியார் கூட இருக்கணும்னா கிளிகிளிப்பா இருந்திருக்கு, காண்டாவதானே செய்யும், அந்த காண்டில கடுப்பாக்கி கார்ல உக்காந்துருக்கா, அதை விட என் பொண்டாட்டிய மகிடி ஊதி எப்படி ஆஃப் பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ நைட்டு பார்ட்டிக்கு சீக்கிரம் வந்துரு, என்னோட பிசினஸ் பிளான பத்தி உங்ககிட்ட சொல்லணும், அதுல நீ 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் கோடி கணக்குல காசு ஆளலாம் அப்படின்னு ஜாக் சொன்னதும், ஏன்னா
தெய்வீக டிராகுல்லா, இன்னுமாடா நீ திருந்தல, அடுத்தவன் காசை வாங்கி ஏ போடுறதுலயே இருக்கியடா, போய் தொலடா அப்படின்னு ஆர்த்தர் அதை இதன் பேசி ஜாக்க அனுப்பிடுறாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்த்தரோட ஸ்கூல்ல படிச்ச இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டான கோச்ன்ற ஒருத்தவன் ஸ்டேஷனுக்கு வந்து ஆர்த்தரை மீட் பண்ணி, பங்கு நைட்டு பார்ட்டிக்கு செக்யூரிட்டி எல்லாம் போட்டீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு ஒரு வித ஜர்க்காகிட்டே கேட்டதும், செக்யூரிட்டியா ஏண்டா, நம்ம என்ன தாலிபான் தீவிரவாதியாடா, நமக்கு ஏண்டா செக்யூரிட்டின்னு ஆர்த்தர் கேட்டா, ஓ உனக்கு விஷயமே தெரியாதா பங்கு, நம்ம கூட ஜாக்கன்ற ஒரு நாணயஸ்தம் படிச்சானே, கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் ஏதோ ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கான், அதுல 10 போட்டா 100, 100 போட்டா 1000, 1000 போட்டா லட்சம்னு எதோ சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி காசையும் போட வச்சுட்டான் பங்கு. நானும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வழிச்சு வாரி அந்த பிசினஸ்ல போட்டேன். நானும் பிசினஸ் டாப் டக்கரா போகும்னு பார்த்தா பணம் போட்ட மாத்திரத்திலேயே பிசினஸ் படுத்து என்ன தெருவோரத்துல திருவோடையாந்த விட்டானுங்க. இதெல்லாம் சரி வராது, நான் போட்ட காசை திரும்ப குடுறான்னு கேட்டா தோத்தரா அதோ தரான்னு கிட்டத்தட்ட 1 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல தாங்க முடியாதா அப்பான்னு கோர்ட்ல அவன் மேல கேஸ் போறட்டேன். இப்ப கேஸ் கோர்ட்ல இருக்கு, இந்த டைம்ல பார்ட்டில நான் அவனு பாத்துக்கிட்டான்னு வையன், தள்ளுமொழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதான் கேட்டான்னு கோச்சு புலம்புனதும், இது வேறையா, நல்ல வேலை இப்பவே சொன்னேன், இல்லனா பார்ட்டில அவன் என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணி என் பணத்தையும் உங்களும் போட்டிருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே குதூகலமான ஆர்த்தர், சரி அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன், உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா போயிட்டு வந்து கோச்சை அனுப்பிவிட. அன்னைக்கு நைட்டு ரீயூனியன் பார்ட்டி ஆரம்பமாகுது. முதல்ல ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து கப்புலா அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரிய போட, இதே பார்ட்டியில ஹீரோயின் கூடவே படிச்ச பார்க்குன்ற ஒருத்தன் வரகான். ஹீரோயின் முத முதலா லவ் பண்ணி கிஸ் பண்ண பையனா, அது இந்த பார்க் தான். இப்ப பார்ட்டியில பார்க் ஹீரோயினையும் சாலியையும் பார்த்ததும் ஜொல்லு ஜோப்பியில வடிகிற அளவுக்கு பேச்ச போட்டுட்டு இருக்க, அடுத்து ஹீரோயின் பார்க்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் இவர்தான்னு ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறான். இது நடந்துட்டு இருக்க கேப்லயே பார்ட்டிக்கு ஜாக் அவன் பொண்டாடியான ஏமியோட வர, ஜாக்கோட அம்மா இந்த ஊர்ல தானே இருக்கிறதா நம்ம சொன்னோம், இதே ஊர்ல இருக்க ஜாக்கோட அம்மாவும் மாதாஜியும் நல்ல நண்பர்கள், அதனால மாதாஜி இப்ப ஜாக்கிட்ட என்ன கண்ணே பாத்தே ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு குசலம் விசாரிச்சுட்டு இருக்கப்போ இவங்களுக்கு பின்னாலேயே வந்த ஆர்த்தர் ஜாக்க தனியா கூறிட்டு போயிட்டேன், ஏண்டா 1000 இருந்தாலும் கோச்சு நம்ம பையன், அவன் காசையே இப்படி வாரி துண்ணுருக்கியே, ரைட்டு அது உங்க பிரச்சனை, இந்த பார்ட்டியில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ கோச்சுக்கிட்ட தேவையில்லாத எதையாவது பேசி பஞ்சாயத்தை கூட்டுறாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆர்த்தர் ஜாக் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சதும் அடுத்து பார்ட்டி ஏகபோகமா நடந்துட்டு இருக்கு. ஜாக் அவன் பொண்டாட்டியோட பார்ட்டியில வள வந்துட்டு இருக்க, அதே பார்ட்டியில இருந்த கேசி ஜாக்கா பாத்துறான், பார்த்ததுமே நான் அவங்கிட்ட போய் பேச போறேன்னு கேசி பக்கத்துல இருந்த சாலி கிட்ட சொல்ல, நீ ஏமா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, உங்களுக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, அவன் கொண்டாடி பக்கத்துல இருக்கப்ப நீ போய் பேசினேன் வையன் கண்டிப்பா ஏழ்ற ஆயிடும், சோ மூடின்னு இங்கே நில்ல அப்படின்னு சாலியும் இன்னொரு ஃப்ரெண்டும் எவ்வளவோ சொல்லியும், நான் என்ன அவனை போய் கடிச்சா தின்ன போறேன், சும்மா தானே போய் பேச போறேன், இருங்க போய் பேசிட்டு வந்துடுறேன்னு விடாப்படியா ஜாக்கெட்ட போன கேசி, யாரோ எவ்வளோ மாதிரி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் பொண்டாடி பக்கத்துல இருக்கும் போதே ஏதோ காதலண்ட பேசுற மாதிரி குழஞ்சிட்டு இருக்க, இவ மட்டும் இல்ல அந்த டபராடாக்கு ஜாக்கும் இவ பேசுறதுக்கு ஹோப் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தா வெறி ஆகுமா ஆகாதா, அந்த வெறியில ஏமி சூப்பர்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருங்க, நான் கிளம்புறேன்னு கோச்சிக்கிட்டு பார்ல சரகடிக்கு போக, ஏமா ஏமா நில்லுமா ஆனா சொல்றது கேளுமா அப்படின்னு ஜாக் கூப்பிட கூப்பிட அவ பாட்டுக்கு போயிடுறா. இதுல கேசிக்கு ஒரு காண்டு, நான் என்ன உன்னை ஓடி போலாம் வானா கூப்பிட்டேன், டான்ஸ் ஆட தானே கூப்பிட்டேன், இது ஒரு விஷயம்னு அவசியம் போட்டுட்டு போறா, நீ என்னமோ அவளை பிடிச்சி இந்த தொங்கு தொங்குற, போப்போ நீ பொண்டாடி தாசனாவே இரு அப்படின்னு இதனால சம்பந்தமே இல்லாம கேசியும் கோச்சிக்க, அடி போங்கடி நீங்களும் உங்க உறவும் அப்படின்னு விக்ஸான ஜாக் கடுப்புல சரக்கடிக்க வர, அதே இடத்துலதான் கோச் பிலிப்ஸோட நின்று பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஜாக்கும் கோச்சும் பாத்துக்கிட்டதும் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே பிலிப்ஸ் பக்கத்துல இருந்து ஆர்த்தர் கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ண, அவர் வந்து இவங்களை தடுக்கிறதுக்குள்ளேயே வாக்குவாதம் கைகலப்பா மாறி ஜாக் கோச்சை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சோ கோச் டேபிள் மேல இருந்த கிளாஸ் எல்லாம் தள்ளிவிட்டு கிளாஸ் நொறுக்கிடுறாப்புல. நடந்த இந்த சண்டையே கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோ ஹீரோயின் சாலி பார்க்கர்னு 4 பேரும் பாத்துட்டு இருக்க, அப்ப பார்க்கர் மீதி பேர் கிட்ட இவனுங்க இப்படி பண்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்ல, ஏன்பா அந்த மாதிரி சொல்றேன்னு ஹீரோ கேட்டா, அது ஒண்ணும் இல்லங்க, நல்லா மாடர்ன் வேர்ல்டு மந்திரக்கோள் மாதிரி ஜாக்குன்ற ஒருத்தவன் இருக்கான்ல, 3 வருஷத்துக்கு முன்னால ஜாக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்கு முன்னால அவன் ஒரு பேச்சுலர் பார்ட்டி வச்சான், ஜாக் என்ன கூப்பிட்டு இருந்ததுனால நானும் போயிருந்தேன், அந்த பார்ட்டியில இருந்த ரெண்டு பேரும் என்னமோ ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவிகள் மாதிரி அவ்வளோ க்ளோஸா இருந்தானுங்க, இப்ப இவனுங்க அடிச்சுக்கிறத பார்த்தா ஆச்சரியமா தானே இருக்கு, அதைத்தான் சொன்னேன்னு பார்க் அவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிச்சதும் இந்த பக்கம் கோச் கிட்ட போன ஹீரோயினும் சாலியும், உங்க ஷர்ட்ல எல்லாம் கிளாஸா இருக்கு பாருங்க போய் கிளீன் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட, அந்த பக்கம் பார்க் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதே பார்ட்டியில கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த கேசி ஒரு வித கோபத்தோட அங்கிருந்து வெளியே நடந்து போறத ஹீரோயின் பாத்துறா. இப்படி பரபரப்பா பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பார்ட்டியில இருந்த கேசி ஜாக் கோச் இவங்க 3 பேரையுமே காணோம். இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணி எல்லாரும் முன்னாலையும் காட்டணும், இப்படி மொத்தமா காணாம போயிட்டானுங்களே எங்கடா போய் தொலைஞ்சானுங்கன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில 3 பேரையும் தேடிட்டு இருக்க, இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். இவங்களை தேடிக்கிட்டே ஹீரோ
ஹீரோ ஹீரோயின் ஆர்தர் மூணு பேரும் ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல வரப்போ உள்ள ஒரு டெட் பாடி மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஆர்தர் தண்ணிக்குள்ள குதிச்சு உள்ள மிதந்துட்டு இருக்க பாடி யாரோடதுன்னு தலையை தூக்கி பார்த்தா அது ஜாக்கோடது. இங்க ஒரு கொலை நடந்திருக்குன்றது தெரிஞ்சதுமே போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் ஆன லேடி காப் இங்க வந்து ஆர்தர் கிட்ட பேச்ச போட ஸ்விமிங் பூலோட சுத்து வட்டாரத்தையே கவர் பண்ற மாதிரி இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. மேபி அதை செக் பண்றப்போ அதுல கில்லரோட மூஞ்சி தெரிஞ்சுட்டா இவங்களுக்கு லக்கு. செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும், ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு அவன் வயித்துல இறக்குனதுனாலதான் அவன் இறந்து போயிருக்கான். அது எந்த பொருள்ன்றது எக்ஸாக்டா தெரியல. ஜாக்கோட பாடி ஸ்விமிங் பூல்ல தானே இருந்துச்சு, எந்த இடத்துல கொலை நடந்து ஜாக்கோட பாடி ஸ்விமிங் பூலுக்கு வந்துச்சுன்றதும் தெரியல. இதை லேடி காப் ஆர்த்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல தொடர்ச்சியா ஒரு ரத்தக்கரை இருக்கிறத பாத்துட்டு அதுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க பார்ட்டி நடக்கிற இடத்துல சாலி பார்க் இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜாக் செத்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க படா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்விமிங் பூல் இருக்க இடத்துல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் இருக்கிறதா சொன்னோம் இல்லையா, ஒரு போலீஸ்காரர் அதோட புட்டேஜ செக் பண்ண ஸ்விமிங் பூலுக்கு பின்னால இருந்த ஒரு மறைவான இடத்துல இருந்து வயித்துல குத்துவாங்கன ஜாக் தட்டு தடுமாறி நடந்து வந்து இவனேதான் ஸ்விமிங் பூல்ல விழுந்திருக்கான். அந்த புட்டேஜ்ல கில்லரோட மூஞ்சி தெரியல. அந்த பக்கம் ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோயினும் ரத்தக்கரை எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துலதான் கரெக்டா கொலை நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச ஆர்தர் கிட்ட சொல்ல ரைட்டு இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு ஆர்தர் ஹீரோ ஹீரோயினா அனுப்பிடுறாரு. இதே இடத்துல புருஷன் இருந்த துக்கத்துல ஏமி கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த ஹீரோ அவளை சமாதானப்படுத்தலாம்னு போக ஏமி ஹீரோ கிட்ட கேசிய பத்தி கழுவி கழுவி ஊத்துறா. ஏன்னா ஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கேசி ஜாக்க விடவே இல்ல, அப்பப்ப கால் பண்றது மெசேஜ் பண்றதுன்னு தொல்லை கொடுத்துருக்கான். அப்பவே ஏமிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம புருஷனை இவ சும்மாவே விட மாட்டா, ஒண்ணு எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லனா ஜாக் சாகணும், அப்பதான் கேசி ஜாக்கு கொடுத்துட்டு இருக்க தொல்லை முடியும்னு. இப்ப ஏமி சொல்றத வச்சு பார்த்தா ஜாக்குக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால கேசியால ஜாக் கூட க்ளோஸா இருக்க முடியலன்ற கோபத்தினால கூட கேசி ஜாக்க போட்டுதல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஏமி சொன்னதை வச்சு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் பார்ட்டியில இருக்க எல்லார்கிட்டையும் ஜாக் செத்துட்டான்ற விஷயத்தை தெரிவிச்ச ஹீரோயின் நேரா கேசியோட ரூமுக்கு போயிட்டு இருக்க அதே இடத்துக்கு ஆர்த்தரும் வந்துடுறாரு. நீ என்னமா பண்றீங்க அப்படின்னு ஆர்த்தர் ஹீரோயின் கிட்ட கேக்க அது ஒண்ணு இல்ல ஜி, பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது இந்த கேசி ஒருவித கோவத்தோட ஜாக்குக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அதான் இவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் அவ பார்த்ததை ஆர்த்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது கேசி ரூம் கதவை திறந்துடுறா. அவகிட்ட ஜாக் செத்துட்டான்ற விஷயத்த சொன்னதும் இப்பதான் இவன் இந்த விஷயத்த புதுசா கேள்விப்படுற மாதிரி அவளோட மூஞ்சில ஒரு ரியாக்ஷன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆர்த்தர் அந்த ரியாக்ஷனை பாத்துக்கிட்டு நீ ஜாக்குக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போனதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுமா, கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமான்னு விசாரிக்க. ஆமாங்க, ஜாக்குக்கும் கோச்சுக்கும் சண்டை நடந்துச்சு இல்ல, சோ ஜாக் கோமா அங்க இருந்து போனா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நானும் அவனுக்கு பின்னாலேயே போனேன். ஆனா அப்ப ஜாக் ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல நின்னு யாருகிட்டயோ ரொம்ப கோவமா கத்திட்டு இருந்தான். இந்த டைம்ல அவங்கிட்ட என்னத்த பேசுறதுன்னு அதை அப்படியே விட்டுடி என் போனை சார்ஜ் போடலாம்னு என்னோட ரூமுக்கு வந்துட்டேன், இப்ப வரைக்கும் நான் என்னோட ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு கேசி நடந்தது சொன்னதும் ஸ்விமிங் பூல்ல ஜாக் யாரு கூடவோ கத்திட்டு இருந்தானா, ஆள் யாருன்னு பாத்தியா அப்படின்னு ஆர்த்தர் அவரோட அடுத்த கேள்வியை கேட்க ஜாக் யாருகிட்ட கத்திட்டு இருந்தானோ அவங்களோட முகத்தை நான் சரியா பாக்கல, ஆனா குரலை கேக்குறப்போ அது எனக்கு பார்க் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு போலீஸ்காரன் கோச்ச அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து லேடி காப் கிட்ட சொல்லி அவன விசாரிக்க சொல்றான். ஏண்டான்னு பார்த்தா இவனோட ஷர்ட்ல ரத்தக்கரை இருந்திருக்கு. பொதுவா ஒருத்தவங்களோட ஷர்ட்ல ரத்தக்கரை இருக்கிறது அன்யூஷுவல் தானே. சோ லேடி காப் எப்படிடா அந்த கரை வந்ததுன்னு கேட்டா கோச் ஒரு வித தயக்கத்தோட பார்ட்டி நடக்கும் போது எனக்கும் ஜாக்குக்கும் பார்ல சின்னதா ஒரு சண்டை நடந்துச்சுங்க, அந்த டைம்ல நான் கிளாஸ் மேல விழுந்துட்டேன், சோ கிளாஸ் என் கையில கழிச்சு எனக்கு ரத்தம் வந்துச்சு, இது என்னோட ரத்தக்கரை தானே கோச்சு சொல்ல, அப்போ உனக்கும் ஜாக்குக்கும் சண்டை நடந்திருக்கு, இந்த கோவத்துல கூட நீ ஜாக்க போட்டு தள்ளிருக்கலாம், தூக்கி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல போடுங்க அவளுக்கும் பேசலாம்ல.
அப்படின்னு ஏமி போனதுக்கு அப்புறம் மாதாஜி ஜாக்கோட அம்மா கிட்ட கேட்டா, ஆட நீங்க வேற, எனக்கு என்னமோ இவ இவளோட புருஷன் போனதுனால வருத்தப்படுவான்னு தோணல அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்ட்டி நடந்த இடத்துல கேசி பார்க்க பத்தி சொன்ன விஷயத்த ஹீரோ சாலி பிலிப்ஸ் இவங்கள்ட்ட சொன்ன ஹீரோயின் கேசி பயங்கரமா போய் சொல்றாங்க. பார்ட்டி நடக்கிறப்போ முழு நேரமும் பார்க் இங்கதான் இருந்தான், அப்புறம் எப்படி அவன் ஸ்விமிங் பூல் கிட்ட போய் ஜாக்கிட்ட பேசிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் இவன் நினைக்கிறது தான் சரின்ற மாதிரி பேச்ச போட்டதும் இப்படி பொத்தாம் பொதுவா பார்க் மேல தப்பே இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? பார்க் முழு நேரமும் பார்ட்டி நடக்கிற இடத்துலதான் இருந்தானு நீ சொல்ற, ஆனா முழு நேரமும் நீ அவனை பாத்தியா? இல்ல இல்ல, அப்படி இருக்கப்போ கேசி சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் இல்லையா இப்படின்னு ஹீரோ அவரோட கருத்தை சொன்னா, டேய் கேசிய பத்தியும் பார்க்க பத்தியும் உனக்கு என்ன தெரியும்? ஸ்கூல்ல இருந்து நான் அந்த ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்கேன், யார் உண்மையை சொல்லுவா யார் பொய் சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா? நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச கூந்தல் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு தேவையில்லாம ஹீரோ கிட்ட சண்டை போட்ட ஹீரோயின் இவ பிலிப்ஸ் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் இவளை சமாதானப்படுத்தலாம்னு ஹீரோ வீட்டுக்கு வந்தா கோவன்றது எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் தானே இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும் இல்லையா? சோ ஹீரோவை பார்த்ததுமே, சாரிடா நேத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் முழு நேரமும் பார்க்க பாக்கல. சோ கேசி சொன்ன மாதிரி அவன் பார்ட்டியை விட்டு வெளியே போய் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஜாக்கெட்டை பேசிருக்கவும் வாய்ப்பு உண்டு, இதையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும்னு ஹீரோயின் ஜாக் மேலயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறா. இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல கோச்ச ஒரு பக்கம் பார்க்க ஒரு பக்கம்னு ரெண்டு பேரையும் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க. கோச்ச விசாரிக்கிறது ஆர்த்தர், கோச்சோட ஷர்ட்ல இருந்த ரத்தக்கரிய பத்தி ஆர்த்தர் விசாரிச்சதும், ஏண்டா மத்தவங்க தான் இந்த மாதிரி கேக்குறாங்க, நீயுமாடா நேத்து எனக்கும் ஜாக்குக்கும் சண்டை நடந்ததை நீ பார்த்தல, நான் கிளாஸ் மேல விழுந்தல கிளாஸ் கிழிச்சுதான் என் கையில ரத்தம் வந்துச்சு அப்படின்னு கோச் சொன்னதும், அதுதான்டா எனக்கு சந்தேகமே, நேத்து நாங்க பாக்குறப்போ உன் ஷர்ட் மேலதான் கிளாஸ் இருந்துச்சு, அந்த கிளாஸ் எப்படி உன்னோட கையை கிழிச்சிருக்க முடியும்? அதையும் மீறி உன் கையை கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னே கூட வச்சுக்கிய, எங்க உன் கையில கிளாஸ் கிழிச்ச இடத்த காட்டு அப்படின்னு ஆர்த்தர் கோச்ச மடக்கிடுறாரு. ஆனா ஆர்த்தர் என்னதான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும், நான் அந்த கொலைய பண்ணவே இல்லைன்னு கோச் நிலையா இருக்க, இவன் ஷர்ட்ல இருந்த ரத்தக்கரை யாரோடதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்தா மட்டும்தான் இவங்கிட்ட அடுத்த கட்ட விசாரணைக்கு போக முடியும். சோ இப்போதைக்கு ஆர்த்தர் கோச்ச ரிலீஸ் பண்ணி விட, இந்த பக்கம் பார்க்க விசாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்ட்டி நடக்கிற இடத்த விட்டு நீ வெளியே வந்ததா ஒரு பொண்ணு சொல்லுது, அது உண்மையான ஒரு போலீஸ் கேட்கவே, சத்தியமா உண்மை இல்ல, இந்த விஷயத்தை யார் உங்கள்ட்ட சொல்லியிருந்தாலும் பச்சையா பொய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம், நான் பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் எங்கேயுமே போலன்னு இவனும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் நடந்த கொலையே கேசி பண்ணிருக்கலாம்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, அவ பண்ணிருக்க சாத்தியமே இல்லைன்றது ஹீரோயினுக்கும் சாலிக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணதுல ஜாக் ஒரு கேமராவை தாண்டி தான் ஸ்விமிங் பூல் இருக்க இடத்துக்கு போயிருக்கான். அப்படி ஒரு கேமரா ஜாக்க படம் முடிக்கிறதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாலேயே கேசி அவளோட ரூமுக்குள்ள போயிருக்கா. அடுத்த ஆர்த்தர் ஹீரோயின் வந்து கதவை தட்டுற வரைக்கும் அவ அந்த ரூமை விட்டு வெளியவே வரலன்றது அந்த ரூமுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிசிடிவி கேமரா மூலமா இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ கேசி இந்த கொலையை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. இத ஹீரோயினும் சாலியும் பேசிட்டு இருக்கும்போதே கேசி அவளோட ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வெளியே வர, இதுவரைக்கும் ஹீரோயினுக்கு புரியாத ஒரே விஷயம், நேத்து நைட் ஸ்விமிங் பூல்ல ஜாக்கெட்ட கட்டிட்டு இருந்தது யாருன்னு சரியா இவ பார்க்கவே இல்ல, ஆனா அது பார்க்குறான்றதை எப்படி இவ சொல்றா? அந்த ஒண்ணுதான் ஹீரோயினுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் அதை கேசி கிட்ட கேட்டதும், நல்லா பேய் மேக்கப் போட்ட பெண் ஓனா மாதிரி இருந்துகிட்டு நேத்து இவ என்ன சொன்னாலோ அதை இப்ப அப்படியே மாத்தி சொல்றாங்க. அதாவதுங்க 100% அது பார்க்குதான்றதை என்னால உறுதியா சொல்ல முடியல, மேபி அவனா இருக்கலாம் அப்படின்னு இப்ப சந்தேகப்படுற மாதிரி இந்த விஷயத்தை சொல்ல, அப்படியே இந்த பக்கம் கொலை பண்ணப்பட்ட ஜாக்கோட போன் டீடைல்ஸ் ஆர்த்தர் பாக்குறப்போ அது மூலியமா ரெண்டு பேரும் மேல சந்தேகம் வருது. ஒன்னு பார்க், அவங்கிட்ட இருந்து அப்பப்போ ஜாக்கோட மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ரெண்டாவது ஜாக்கோட பொண்டாட்டியான ஏமி. ஜாக்குக்கும் ஏமிக்கும் நடந்த மெசேஜ் கான்வர்சேஷன்ல ஜாக் ஏமி கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கான். பதிலுக்கு ஏமி, என்னை விட்டு கேசி கூட போய் வாழ போறியா அப்படின்னு கோபமா ரிப்ளை பண்ணிருக்கான். சோ நம்ம புருஷன் நம்மள டிவோர்ஸ் பண்ணிட்டு கேசியோட போய் சேர்ந்து வாழ போறான்ற கோபத்துல கூட ஏமியே அவ புருஷனான ஜாக்கை கொலை பண்ணிருக்கலாம். இப்படி சந்தேகப்பட்ட ஆர்த்தர் முதல்ல பார்க்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து இவன் ஜாக்குக்கு அனுப்பின மெசேஜ் உண்டான விளக்கத்தை கேக்குறாரு. ஏன்னா மெசேஜ்ன்றது ரெண்டு சைடுல இருந்து வரணும்ல, நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறப்போ அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணனும். ஆனா பார்க் ஜாக்குக்கு அனுப்பின எந்த மெசேஜுக்கும் ஜாக்கு கிட்ட இருந்து ரிப்ளையே வரல. பார்ட்டி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால கூட என்ன டைம்ன்ற மெசேஜ பார்க் அனுப்பி இருக்கான். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு ஆர்த்தர் கேட்டா, இதுக்கு நான் என்னங்க விளக்கம் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மெசேஜ் பண்ணிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், பார்ட்டிக்கு நீ எந்த டைம் வர போறேன்னு கேட்டு தான் 2 நாளைக்கு முன்னால மெசேஜ் பண்ண, அதுக்கு முன்னாலையும் நான் அனுப்பின மெசேஜ பாருங்களேன் எல்லாமே நார்மலான மெசேஜ் தான். அதோட ஜாக் ஒண்ணு எனக்கு ரிப்ளை பண்ணாம இல்ல, நான் போன் மூலமா அவனுக்கு அனுப்புற ஒவ்வொரு மெசேஜுக்கும் அவன் மெயில் மூலமா எனக்கு ரிப்ளை பண்ணுவான்னு பார்க்க சொல்ல, தம்பிடோ போலீஸ்காரங்களை பார்த்தா உனக்கு இன்ஸ்டன்ட் இழிச்சவாய மாதிரி தெரியுதா, இவ்வளவு பேசுற நாங்க ஜாக்கோட மெயில செக் பண்ணிருக்க மாட்டோம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆர்த்தர் பார்க்க மடக்க பார்த்தா, அந்த இடத்துல தாங்க நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, ஜாக் ஒரு மெயில் ஐடி மட்டும் யூஸ் பண்ணல, ஏமிக்கு தெரியாம கேசி கிட்ட பேசணும்ன்றதுக்காகவே பல மெயில் ஐடியா யூஸ் பண்றான் அப்படின்னு பார்க்கு குட்டையை குழப்பி விட்டுறான். சரி
சரின்னு இவனை இப்படியே விட்டுட்டு அடுத்து ஏமி வர வச்ச ஆர்த்தர் உன் புருஷன் வாங்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கான். இது இல்லாம உன் புருஷன் மேல இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணு இருக்கு. சப்போஸ் உன் புருஷன் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு வையன், அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து வர பணம் உனக்கு கிடைக்காது. இதுவே அவன் செத்துட்டான்னா அந்த பணம் மொத்தமும் உனக்கு தான் வரும். சோ நீ ஏன் பணத்துக்காக உன் புருஷனை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஆர்த்தர் இவகிட்ட போட்டு வாங்கலாம்னு பாக்க, ஜி பைத்தியக்கார பக்கி மாதிரி பேசாதீங்க ஜி, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டது உண்மைதான், ஆனா அவர் டிவோர்ஸ் கேட்கறதுக்கு முழு காரணம் யார் தெரியுங்களா? கேசி. நான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட கேசியை தான் கொலை பண்ணிருக்கணும். நான் எதுக்காக என் புருஷனை கொலை பண்ண போறேன்? போயும் போயும் பணத்துக்காக. நீங்க என்ன டிசைன்ல என்ன ஆதாரத்தை திரட்டி எடுத்து வந்தாலும் சரி, என் புருஷனை நான் கொலை பண்ணல. இதுதான் உண்மை, நிஜம், சத்தியம், ப்ராமிஸ் எல்லாம் இப்படின்னு ஏமி சொல்லிட்டு இருக்கப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு லீடு கிடைக்குது. அதாவது ஏற்கனவே செக் பண்ணது பத்தாதுன்னு இப்ப ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் அலசி ஆராயிரப்போ ஜாக் கோச் கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பினால, அப்படி கிளம்பின ஜாக்குக்கு பின்னால கோச்சும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான்றது ஒரு கேமரா ஃபுட்டேஜ் மூலமா தெரிய வந்திருக்கு. இது இல்லாம கோச்சோட ஷர்ட்ல ரத்தக்கரை இருந்துச்சு, அதுவும் ஜாக்கோட ரத்தக்கரை தான். ஆர்த்தருக்கு இது தெரிய வர அந்த பக்கம் இறந்து போன ஜாக்குக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன ஆர்த்தர் கோச்சை மட்டும் தனியா கூறிட்டு வந்து கேமரா ஃபுட்டேஜை பத்தி கேட்க, ஒத்துக்கிறேன் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஜாக்குக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக நான் அவனுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போனந்தான். ஆனா நான் ஸ்விமிங் பூல் கிட்ட போனதும் அந்த இடத்துல ஜாக் ஏற்கனவே ஒரு ஆள் கூட கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தான். சோ நான் ஜாக்கை எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாம திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்த விஷயத்த இப்ப கோச் சொன்னதும், அப்படி ஜாக் கிட்ட பேசிட்டு இருந்த ஆள் யாருன்னு ஆர்த்தர் கேட்டா, கேசி சொன்ன அதே பார்க்குன்ற பேரை தான் கோச்சும் சொல்றான். என்ன இருந்தாலும் உன்னோட ஷர்ட்ல ஜாக்கோட ரத்தக்கரை இருந்துச்சு இல்ல, அதை பத்தி விசாரிக்கணும். செத்த ஸ்டேஷன் வரையலா அப்படின்னு ஆர்த்தர் கோச்ச ஸ்டேஷன் கூட்டிட்டு போக, நடந்த எல்லாத்தையும் பக்கத்திலேயே இருந்து பாத்துட்டு இருந்த ஹீரோ ஹீரோயின் நம்ம ரியல் மோட்டர்ஸ் கிளப் மீட்டிங்க உடனே கூட்டி ஆகணும் போலயே அப்படின்னு மீட்டிங்க கூட்டி டிஸ்கஸ் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் கோச்ச ஸ்டேஷன் கூட்டிட்டு போன ஆர்த்தர் அவனோட ஷர்ட்ல இருந்த ரத்தத்துக்கு உண்டான வரலாறு கேக்குறாரு. இதுக்கு முன்னால அந்த ரத்தத்துக்கு கோச் என்ன கதை சொன்னானோ இப்ப அந்த கதையை அப்படியே கொஞ்சம் மாடுலேட் பண்ணி சொல்றான். போன தடவை எனக்கும் பார்க்க மாதிரியே தான் ஷர்ட்ட போட்டிருந்தான் அப்படின்னு கோச் இதுக்கு ஒரு பதில கொடுக்க, டிரெஸ் பத்தி எல்லாம் கரெக்டா தான் சொல்ற, ஆனா பார்க் போட்டிருந்த கருப்பு கலர் ஷூவை நீ ஒரு அடையாளமாவே சொல்ல மாட்டியே. ஜாக் கூட பேசிட்டு இருந்தால் பார்க் மாதிரியே கருப்பு கலர் ஷூ போட்டிருந்ததை நீ பாத்தியா அப்படின்னு ஆர்த்தர் கடைசியா கேட்ட கேள்விக்கு, பின்ன அதை பார்க்காம எப்படி? நான் தான் நான் பார்த்தால் ஜாக்னு சொல்லிட்டேனே, அப்ப அதே ஷூ தானே போட்டிருப்பான் அப்படின்னு கோச் இவன் பார்த்தால் பார்க் தான்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏற்கனவே கேசி ஸ்விமிங் பூல்ல ஜாக்கெட்ட பேசிட்டு இருந்தது பார்க் தான்றத சொன்னான். இப்ப கோச்சும் அதே கதையை சொல்றதுனால பார்க்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒரு போலீஸ் விசாரிக்க, அந்த பொண்ணு சொல்றதும் சரி இந்த கருங்காலி சொல்றதும் சரி ரெண்டுமே பொய் தான். அவங்க சொல்றாங்கன்னு நீங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறது சுத்த டைம் வேஸ்ட். இந்த டைம்ல ஒரிஜினல் கில்லர் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. சோ என்ன நோன்றதுக்கு பதில் உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு பார்க்கும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஜாக்கெட்ட பேசிட்டு இருந்த ஆள் நான் இல்லைன்னு திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க. இந்த ரெண்டு விசாரணையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆர்த்தர் நமக்கு ஒரு டிஸ்ட கொடுக்கிறாரு. ஆர்த்தர் கோச் கிட்ட கேட்டாரு இல்ல, பார்க் ஒரு கருப்பு கலர் ஷூ போட்டிருந்தான், ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஜாக்கெட்ட பேசிட்டு இருந்தவன் அதே கருப்பு கலர் ஷூ போட்டிருந்தானா நீ பாத்தியான்னு கோச் கூட ஆமான பதில் சொல்றானே. பட் பார்க் அந்த மாதிரி ஷூவை போடவே இல்ல. ஆர்த்தர் கோச் கிட்ட போட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு. கோச் அதுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்டிருக்கானா என்ன அர்த்தம்? அவன் சொல்றது மேபி பொய்யா இருக்கலாம் இல்லையா? சோ இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யன்னு தெரியாம ஆர்த்தர் குழம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் என்னடான்னா எந்த ஹோட்டல்ல ஜாக்கோட கொலை நடந்துச்சோ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் சாலியும் போறாங்க. ஜாக் அவன் பொண்டாட்டியான ஏமி தான் கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோயின் பயங்கரமா சந்தேகப்படுறா. அதோட பார்ட்டி நடந்துட்டு இருக்கப்போ ஏமி ஜாக் கிட்ட கோச்சிக்கிட்டு பாருக்கு போனா இல்லையா, பார்ல அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு ஆள் கரெக்டா 7 நிமிஷம் ஏமி பார்ல இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஆனா சோகமா இருந்தனா யார் கண்ணிலையும் படாம பார்ல ஒரு மூலையில தான் இருந்தேன் அப்படின்னு ஏமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. ஒருவேளை ஏமி சொல்றது பொய்யா இருந்து அவ காணாம போன 7 நிமிஷத்துக்குள்ள இவ ஸ்விமிங் பூலுக்கு வந்து ஜாக்க கொலை பண்ணிட்டு திரும்ப பாருக்கு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோயின் பார்ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள ஸ்விமிங் பூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பாருக்கு வர முடியுமான்றத செக் பண்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கா. பார்ல இருந்து ஸ்விமிங் பூலுக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. சோ செல்லுல டைமர் ஆன் பண்ணிக்கிட்டு சாலி ஒரு வழியில ஹீரோயின் ஒரு வழியில ரெண்டு பேரும் ஒவ்வொரு வழியில போய் இதை செக் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பிலிப்ஸ கூட செட்டு சேர்த்துக்கிட்டு பார்க்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஏமி தான் கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் நம்புறாலோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு ஹீரோ நம்புறாரு. இந்த நம்பிக்கையிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பார்க் என்ன பண்றான்றதையே ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க. கொய்யா மக்க அங்க கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஷாக்கு, திடீர்னு இந்த ஹோட்டலுக்கு வந்த
போன ஏமி பார்க்குக்கு முன்னால உட்காந்து பார்க் கிட்ட பேச்ச போட்டுட்டு இருக்கா. என்னடா அது, ஒருவேளை இதுங்க ரெண்டும் டாக் டீம் போட்டுதான் கொலை பண்ணிச்சிங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவங்கள பார்த்ததுமே கேஷுவலா இவங்களுக்கு பக்கத்துல நடந்து போற மாதிரி போய், அட என்னப்பா இது, இரு துருவங்கள் ஒரு துருவங்கள் ஆகி உட்காந்துருக்கீங்க, என்ன மேட்டர்ன்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் இல்லங்க, என் ஹஸ்பண்ட் செத்துட்டாரு இல்ல, அவரோட நண்பனா அவரோட ஃபியூனரல் சம்பந்தப்பட்ட செலவுகளை பாத்துக்கணும்னு பார்க் ரொம்ப ஆசைப்பட்டாரு, சோ அதான் அதை பத்தி இவர்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஏமி ஹீரோ கிட்ட கேள்விக்கு ஒரு பதில கொடுக்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் சாலியும் பார்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டு திரும்ப பாருக்கு வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, என்னதான் இவங்க விறுவிறுன்னு நடந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் 7 நிமிஷத்துக்குள்ள இவங்களால ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பாருக்கு வர முடியல. அப்ப நம்ம கருத்து கணிப்புலாம் தப்பா அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கப்பதான் திடுதுப்புன்னு இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். பார்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு ரெண்டு வழி மட்டும் இல்ல, மூணாவதா ஒரு வழியும் இருக்கு. பார்ல இருக்க கிச்சன் வழியா உள்ள நுழைஞ்சா இந்த ரெண்டு வழியை விட சீக்கிரமாகவே ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பாருக்கு வந்துடலாம். அப்ப இந்த வழியை தான் ஏமி யூஸ் பண்ணிருக்கணும்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட். எப்படியோ அந்த வழியில ஏமி போயிருந்தா கிச்சன்ல இருந்தா யாராவது ஒரு ஆள் அவளை நோட் பண்ணிருப்பாங்கல்ல. சோ ஹீரோயின் ஏமியோட போட்டோவை போன்ல வச்சுக்கிட்டு ஏமி இந்த பக்கம் வந்தாளா வந்தாளான்றதை விசாரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆர்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாக்கோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ண அதுல 3 டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஜாக்குக்கு 3 வருஷத்துக்கு முன்னால தானே ஏமியோட கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் பேர் தெரியாத அக்கவுண்ட்ல இருந்து ஒரு தடவை ஜாக்கோட அக்கவுண்ட்க்கு பணம் வந்திருக்கு. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு ஆர்தர் இந்த டிரான்சாக்ஷனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் கிச்சன்ல ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா விசாரிச்சுட்டு இருந்தா இல்லையா ஹீரோயின். கடைசியா கிச்சன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறப்போ அவ கொடுத்தா பாருங்க ஒரு ட்விஸ்ட், இவங்களை எனக்கு நல்லா தெரியுமே, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பார்ட்டி நடந்த அன்னைக்கு நைட்டு இவங்க கிச்சனுக்குள்ள வரல, 2 வாரத்துக்கு முன்னாலேயே இவங்க இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருந்தாங்கன்னு இந்த பொண்ணு ஒரு புது குண்டத்துக்கு போட ஏமி ஜாக் ரெண்டு பேருமே வெளியூர்ல இருக்கவங்க, ரீயூனியன் பார்ட்டிக்காக தான் இவங்க அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கே வந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது நல்லா நோய் வந்த பேய் மாதிரியே இருக்கால ஏமி, இவ மட்டும் எதுக்காக 2 வாரத்துக்கு முன்னால இங்க வந்தா, ஒருவேளை நடக்க போற ரீயூனியன் பார்ட்டியில ஜாக்கை இப்படிதான் போட்டு தள்ளணும்னு பிளான் போடுறதுக்காக 2 வாரத்துக்கு முன்னாலேயே தனியா வந்திருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோயின் இந்த சந்தேகத்தோடயே ஏமியோட வீட்டுக்கு போக அங்க ஆல்ரெடி மாதாஜியும் இருக்காங்க. ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் மாதாஜி கிட்ட சொன்னதும் மாதாஜிக்கே தெரியாம வீட்டு கிச்சன்ல இருந்த ஏமி ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுறா. கேட்ட அடுத்த செகண்ட் கையில கத்தியோட அவ இவங்களுக்கு பக்கத்துல நெருங்க, போச்சுடா பொண உழறது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு எல்லாத்தையும் சப்பையா முடிச்சிடறானுங்க. ஹீரோயின் சொல்ற எல்லாத்தையும் கேட்டவ எப்பவும் போல, நீ நினைக்கிற மாதிரி நான் என் புருஷனை கொலை பண்ணல, ஆனா நீ சொல்றது உண்மைதான், 2 வாரத்துக்கு முன்னால நான் இங்க வந்தேன், ஆனா அது கேசி கிட்ட பேசுறதுக்காக, அவ என் புருஷனுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தான்றத வார்த்தையால சொல்லவே முடியாது, அது என் புருஷனுக்கு எதமா இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு, சோ இனிமேல் என் புருஷன் பக்கம் வராதுன்னு கேசி கிட்ட பேசுறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன், உனக்கு உண்மையான கொலகாரனை பிடிக்கணும்னா என் வாழை பிடிச்சிட்டு சுத்தாத, கேசிய போய் புடி, அப்பதான் உனக்கு உண்மைலாம் தெரிய வரும், அவதான் கொலை நடந்த டைம் ரூம்ல இருந்திருக்கான்றதுக்கு உண்டான எவிடன்ஸ் கரெக்டா இருக்கு, அப்புறம் எப்படி அவளால கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா. அது சரி, அவ ரூமுக்குள்ள போனது வெளியே இருந்த கேமரால தானே பதிவாச்சு, ரூமுக்குள்ள போனவ என்ன பண்ணான்றது உனக்கோ இல்ல போலீஸ்க்கோ தெரியுமா, தெரியாதுல்ல, அதை தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு ஏமி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஆமா இல்ல நம்ம இதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோயினுக்கு கேசி மேல சந்தேகத்தை வர வச்சிருது. இந்த சந்தேகத்தை நமக்கு இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி ஸ்டேஷனுக்கு கோச்ச வர வச்ச ஆர்த்தர், ஏண்டா இது வரைக்கும் ஸ்விமிங் பூல்ல ஜாக்கெட்டை பேசிட்டு இருந்தது பார்க் தான் அப்படின்னு நீ சொன்ன எல்லாம் பொய், நான் கேட்ட ஷூ விஷயத்துல நீ ஆமான்னு தலையாட்டும் போதே நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது பொய்ன்னு உனக்கும் தெரியும், இப்ப வாச்சு உண்மையை சொல்லுன்னு ஆர்த்தர் கேட்டதும் வச்சாம் பாருங்க கோச், இங்க ஒரு ட்விஸ்ட், சரிடா இதுக்கு மேல என்னால எதையும் மறைக்க முடியாது, ஆல்ரெடி உண்மையை மறைச்சதுனால எனக்கு உள்ள குத்திக்கிட்டே இருக்கு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அன்னைக்கு நைட்டு நான் ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு போனது உண்மை, ஜாக் ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு யார்கிட்டயே கத்திட்டு இருந்தான், ஆனா இவன் யார்கிட்ட கத்திட்டு இருந்தான்றதை நான் பாக்கல, பட் கேசி தான் அடுத்த நாள் என்கிட்ட வந்து ஜாக் பார்க் கிட்ட தான் கத்திட்டு இருந்தான், நீ யார் கேட்டாலும் அந்த மாதிரி சொல்லுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா, நானும் அதான் பார்த்தவ சொல்றாளே, சோ அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு திரும்ப திரும்ப ஜாக் கிட்ட பேசிட்டு இருந்தது பார்க் தான் அவங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கோச்சு ஒத்துக்க. இன்னொரு பக்கம் கொலை நடந்த ஹோட்டல்ல சாலி விசாரணைக்காக போயிருக்கா. அப்ப பார்ட்டில எல்லாரும் யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்த கிச்சன் நைஃப் செட்ல இருந்து ஒரு கத்தி மட்டும் காணாம போனதா குக்கிங் டீம் சொல்லிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா, இது வரைக்கும் ஜாக்கை எதால குத்தி கொலை பண்ணாங்களோ அந்த மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கவே இல்ல, ஆனா அது 5 இன்ச் லாங்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப பார்ட்டில காணாம போச்சு இல்லையா அவர் கத்தி, அந்த கத்தியோட லென்த்தும் 5 இன்ச், சோ இந்த கத்திய திருடி எடுத்துட்டு போயிட்டு தான் யாரோ ஜாக்க போட்டு தள்ளிருக்காங்க. இத சாலி ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயினுக்கு பார்ட்டில நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஜாக் கோச்சுக்குள்ள சண்டை நடந்து
கோவமா ஜாக் அங்கிருந்து போனா இல்லையா, அதே டைம் பார்ட்டில இருந்த கேசி கிச்சன் நைஃப்ல எந்த இடத்துல வச்சிருந்தாங்களோ அதுக்கு பக்கத்துலதான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவ ஒரு கோவத்தோட கிளம்பினத அப்பவே ஹீரோயின் பாத்திருப்பா இல்லையா. சோ கேசி தான் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு ஜாக்கிக்கு பின்னாலேயே போய் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல வச்சு ஜாக்கிய போட்டு தள்ளிருக்கா அப்படின்ற கன்ஃபர்மேஷனே போட்ட ஹீரோயின். இதுக்கு அடுத்த சீன்ல ஆர்த்தரையும் லேடி காப்பியும் கொலை நடந்த டைமிங்ல கேசி ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தா இல்லையா. அந்த ரூமோட ஜன்னல் வழியா ரூம் மூணாவது மாடியில இருக்கு. மூணாவது மாடியில இருந்து ஒவ்வொரு செவரா கீழே இறங்கி காட்டி இதே மாதிரிதான் அன்னைக்கு நைட்டு ரூம்ல தங்கியிருந்த கேசி செவுத்த பிடிச்சு கீழே இறங்கி வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஜாக்க போட்டு தள்ளிருக்கா அப்படின்னு செஞ்சு காட்டி ப்ரூவ் பண்ணதும் கேசிய ஸ்டேஷன்ல தூக்கி உட்கார வச்சிடறாங்க. ஆனா இப்பவும் கேசி இவ தான் ஜாக்க கொலை பண்ணன்றத ஒத்துக்கவே மாட்டா. நான் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஜாக்கிட்ட பார்க் பேசிட்டு இருக்கிறத நல்லா பார்த்தேன், நான் பார்த்த விஷயத்தை தான் கோச் கிட்ட சொன்னேன், மிச்சபடி கோச்ச போய் சொல்ல வைக்கணும்ன்றது என்னோட எண்ணம் இல்ல, அதோட மூணாவது மாடியில இருந்து இறங்கி போய் நான் ஜாக்க போட்டு தள்ளனு சொல்றீங்களே, அப்படி அவனை போட்டு தள்ளணும்னு எனக்கு என்ன அவசியம், நான் ஜாக்க காதலிச்சங்க நானே போய் அவனை கொலை பண்ணுவனா அப்படின்னு அவன் ஆர்த்தர் கிட்ட கதறிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் கொலை நடந்த ஹோட்டல்ல இருக்கப்போ இவங்கள்ட்ட வந்த பார்க்கு, என்னம்மா ஹீரோயின் எப்பவும் போல இந்த கேஸையும் வெறித்தனமா சால்வ் பண்ணிட்ட போல, உன் புண்ணியத்தினாலதான் நான் இந்த ஊரை விட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. சோ உடனே நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், உன்னை அப்புறமா மீட் பண்றேன் என்ன அப்படின்னு இவன் ஹீரோயினுக்கு ஒரு பாய போட இவதான் கில்லர்னு ஹீரோயின் புடிச்சு கொடுத்தும் கேசியோட வீடு மொத்தமும் தேடிட்டாங்க. ஆனா ஜாக்க கொலை பண்ண மர்டர் வெப்பன் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை, இதனாலேயே நம்ம தப்பா எது முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு ஹோட்டல் பால்கனில நின்று யோசிச்சுட்டு இருந்த ஹீரோயின் தனியா யோசிக்கணும்ன்றதுக்காக கூட இருந்த ஹீரோவை கிளம்ப சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஆர்த்தர் கேசி கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காரு இல்ல, மறுபடியும் மறுபடியும் ஜாக்கிட்ட பேசிட்டு இருந்தது பார்க் தான் சொல்லிக்கிட்டே இருந்தவ, நான் அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டங்க, அது பார்க்கோட குரல் தான், அந்த குரல் ஏதோ 30,000, 50,000, 70,000 சொல்லி சத்தமா கத்திட்டு இருந்துச்சு, அது என்ன நம்பர் என்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல அப்படின்னு கேசி அந்த இடத்துல கேட்டதை இப்ப சொன்னதும் என்னம்மா சொல்ற இதெல்லாம் முன்னாலே சொல்றது இல்ல அப்படின்னு பரபரப்பட ஆர்த்தர் எதையோ கண்டுபிடிச்ச தேஜஸோட ரூம்ல இருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி வர அந்த பக்கம் ஹோட்டல் பால்கனில இருந்த ஹீரோயின் இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்னதான் இவ எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டாலும் பார்க் மேல மட்டும் சந்தேகமே படல, இப்பவும் பெருசா சந்தேகம் இல்ல ஒரு சின்ன சந்தேகம் தான். ஹீரோயின் அவன ஸ்கூல் படிக்கும் போது எப்பவுமே ஹீரோயின் குரூப் ஸ்டடிக்காக அவனோட வீட்டுக்கு போவா, ஆனா ஒரு நாள் கூட அந்த தருதல வீட்லயே இருக்காது, பட் அவனோட வீட்டு சாவிய ஒரு செல்ஃப் மேலதான் வச்சுட்டு போவான், இதுதான் அந்த டைம்ல வழக்கமா நடந்தது. இப்ப அந்த கதையை அப்படியே யோசிச்சு பார்த்த ஹீரோயின் ஒருவேளை பார்க் ஜாக்க கொலை பண்ணிட்டு கொலை பண்ண கத்திய அந்த இடத்துக்கு மேலேயே எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோ அப்படின்ற சந்தேகத்துல அந்த இடத்துக்கு போய்கிட்டு போற வழியில ஹீரோவுக்கும் கால் பண்ணி இவளோட சந்தேகத்தை சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்டை ரீச் பண்ணதும் அங்க இருந்த ஒரு ஏனிய போட்டு மேல பில்லரா வச்சிருந்த ஒரு மரக்கட்டைக்கு மேல ஹீரோயின் கைய வச்சு தடவனா ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே ரத்தம் படிஞ்ச கிச்சன் நைஃப் அங்கதான் இருக்கு. இதை ஹீரோயின் கண்டுபிடிக்க இந்த பக்கம் ஆர்த்தர் குடுகுடுன்னு ரூம் விட்டு வெளியே ஓடி வந்தாரு இல்ல, அவர் வெளியே ஓடி வந்ததுக்கான காரணம் சில பல சீனுக்கு முன்னால ஜாக்கோட அக்கவுண்ட்ல ஒவ்வொரு வருஷமும் பேர் தெரியாத அக்கவுண்ட்ல இருந்து பணம் விழுற டிரான்சாக்ஷன் அவர் பாத்துருப்பாரு இல்லையா. 3 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு தடவை பணம் விழுந்திருக்கு, முதல் வருஷம் 30,000, 2nd year 50,000, 3rd year 70,000 ஜாக்கும் அவங்க கூட பேசிட்டு இருந்தாலும் என்னென்ன நம்பர் சொன்னதா கேசி சொன்னாலோ அதே அமௌண்ட் தான் அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கு. அப்ப கேசி சொன்ன மாதிரி ஜாக்கிட்ட பேசிட்டு இருந்தது பார்க் தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே யோசிக்கவே வேணாம், அது பார்க் தான் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கத்தி எடுத்த ஹீரோயினுக்கு முன்னால பார்க் வந்து நிக்கிறான். டேய் நாடா வச்ச 40 ரூபா ஜெட்டி, கடைசியில நீதான் எல்லாத்தையும் பண்ணியாடா, உனக்கு ஏண்டா இந்த வேலைன்னு வந்த பார்க்கிட்ட ஹீரோயின் கேட்டா, நான் என்னமா பண்றது உங்ககிட்ட தான் சொன்னல்ல 3 வருஷத்துக்கு முன்னால ஜாக்கோட பேச்சுலர் பார்ட்டிக்கு நான் போனேன்னு, திரும்ப நான் வீட்டுக்கு வரும்போது ஜாக்கு ஒரு இடத்துல இறங்கிக்கிறேன்னு என்னோட கார்ல வந்தான், நான் காரை ஓட்ட ஜாக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு டனலுக்குள்ள நான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ தெரியாதனமா ஒரு ஆளை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி சம்பவ இடத்துலயே அவரும் இறந்துட்டாரு, நான் அப்பவே சொன்ன போலீஸ் கிட்ட போயிடலாம்னு, ஜாக்கு தான் அதெல்லாம் வேணாம் அதான் இங்க யாரும் பாக்கலையே, ஏன் இப்ப குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே போய் ஏமாட்டிக்கிற, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு தைரியம் கொடுத்தான். அவனை நம்பி நானும் நான் பண்ண தப்ப எல்லார்கிட்ட இருந்து மறைச்சா வெண்ணாமாவன் இதையே சாக்கா வச்சு வருஷம் வருஷம் என்கிட்ட காசு கேட்டு படாத பாடுபடுத்திட்டான், நானும் 3 வருஷமா 30,000, 50,000, 70,000 போட்டு சலிச்சு போயிட்டேன், சரி இதோட வாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திரும்ப ரீயூனியன் பார்ட்டியில என்ன தனியா கூப்பிட்டு காசு கேட்டு மறட்டுறான், நான் வேற என்ன பண்றது வேற வழி இல்லாம போட்டு தள்ளிட்டேன், எப்படியோ நான் கொலை பண்ணது வெளியே தெரியாதே இப்படியே தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்ப தேவையில்லாம நீ வேற இந்த கத்தியை கண்டுபிடிச்சு உன்ன வேற கொலை பண்ண தூண்டியே நான் என்ன பண்றது அப்படின்னு பார்க் பேசிட்டு இருக்கும் போதே இது வரைக்கும் ஹீரோ ஹீரோயினோட போன்ல லைன்ல தான் இருந்தாரு. சோ இங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு திட்டு திட்டு திரு திருன்னு அந்தால் இங்க ஓடி வர அவரை பார்த்து பயந்து போன பார்க்க சேஃப்டிக்காக ஹீரோயின் கையில இருக்க கத்திய புடிங்கிட்டு இவன் ஒரு ஓட்டம் பிடிக்க எப்படி ரிசல்ட் என்னவா இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதேதான்
ஹீரோ ஹீரோயின் சுத்து போட்டு பார்க்க மாட்டேங்க அவனை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிடுறாங்க. எப்பவும் போல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஆர்த்தரும் லேடி காப்பும் நோகாம கில்லரான பார்க்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக கடைசியா ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ போட்டுக்கிட்டு அதான் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சோ எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணத்துக்கு உண்டான டேட்ட பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இனி இதே படத்தோட கதை முடியுது. இன்னும் சில பல சம்பவங்கள் ஆந்த வேலை இருக்கு. அப்படி ஹீரோயின் பண்ண இன்னொரு சம்பவத்தை அடுத்த பாட்டுல பாத்துருவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.